ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஸ்கூல் வீட்டு வர குழந்தைங்களுக்கு சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சு கொடுக்கக்கூடிய நல்ல சத்தான சுவையான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். 3 பொருட்களை செய்யக்கூடிய சத்தான ஒரு லட்டு ரெசிபி எப்படி பண்ணலான்றது பார்க்கலாங்க. இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நெய் வந்து ஆப்ஷனல் தாங்க, நெய் விருப்பப்படாதவங்க நெய் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் நெய் சூடு பண்ணிவிட்டு இதில் 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு போட்டுக்கலாம், அதாவது ராகி மாவு போட்டுக்கலாம். நான் எடுத்துருக்கிறது 1/4 லிட்டர் அளவுடைய கப்பில் 1 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3-4 நிமிஷம் இதை வந்து நல்லா வறுத்துக்கோங்க. இந்த லட்டு செய்கிறதுக்கு கேழ்வரகு மாவை வறுத்துட்டு தாங்க பயன்படுத்தணும். அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், டைஜஷனுக்கும் கரெக்டாக இருக்கும். நம்ம வாரத்தில் 1-2 தடவையோ அல்லது 3 தடவையோ கேழ்வரகு மாவை நம்ம சாப்பாட்டுக்கு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. தோசையாக ஊற்றி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி லட்டுவாக செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு வச்சு கொடுத்துடலாம், விரும்பி சாப்பிட்ருவாங்க. கால்சியம் சத்து ரொம்ப அதிகம் இருக்கக்கூடியது ராகி மாவு. இப்போ பாருங்கள், மாவு வறுபட்டதும் நல்லாவே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும், நல்ல ஒரு வாசனை வரும். 3-4 நிமிஷம் வறுபட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம். நம்ம கேழ்வரகு மாவு அதிகமாக நம்ம பயன்படுத்த நம்மளுக்கு வந்து எலும்புகள் நல்லா வலுவாகுங்க, கால் வலி அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு பவுலில் மாற்றிட்டு அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலையை நல்லா வறுத்துக்கலாம். நான் வந்து பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன், அதனால் இதை வறுத்துட்டு பயன்படுத்துகிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து வறுத்த வேர்க்கடலை இருக்கிறதா இருந்துச்சுன்னா நம்ம டைரெக்டாக அப்படியே பயன்படுத்திக்கலாம். பச்சை வேர்க்கடலையை வறுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். இதை நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துட்டு இது சூடு ஆறினதுக்கு அப்புறம் தான் இது வந்து நம்ம பயன்படுத்தணும். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இது கொஞ்சம் நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆறினதுக்கு அப்புறம் நம்ம இதை வந்து பொடிச்சிக்க போகிறோம். வேர்க்கடலை சேர்க்குறனால நல்லா சுவையாகவும் இருக்கும். இப்போ வேர்க்கடலையை வேறொரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ அதே பேனில் 3/4 கப் அளவுக்கு பொடித்த உருண்டை வெள்ளத்தை போட்டுக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். 1 கப் கேழ்வரகு மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் வந்து சரியாக இருக்கும். வெல்லம் நல்லா கரையட்டுங்க. வெல்லம் கரைஞ்சி லேசாக கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இல்லைனா நம்ம உருண்டை பிடிக்கும்போது அது வந்து கெட்டியாயிரும். பாருங்கள், லேசாக கொதி வந்துருச்சு. இந்த மாதிரி லேசாக கொதி வந்ததும் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா திக்காக இருக்குங்க வெள்ளை தண்ணி. இது பாகு எதுவும் வரணுன்ற அவசியம் இல்லை. இப்போ வேர்க்கடலை வறுத்தது நல்லா வந்து சூடு ஆறிடுச்சு. அதை மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி குறக்குறப்பாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் வந்து பொடிச்சிக்கலாம். 1 தடவை பல்ஸில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பொடிச்சாலே போதும். ரொம்ப நைஸாக பொடிக்க வேண்டாம். இப்போ ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க கேழ்வரகு மாவில் இந்த பொடித்த வேர்க்கடலையும் சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம இந்த உருண்டை சாப்பிடும்போது வெறும் ராகி மாவு மட்டும் இல்லாமல் அங்கங்கே வேர்க்கடலை கடிப்படும் போது ரொம்ப சுவையாக இருக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வெள்ளை தண்ணி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம். வெறும் 1/4 கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கோன்றனால இது ரொம்ப திக்காகவே இருக்குங்க. இது சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துருங்க. சூடு ஆறிடுச்சு அப்படின்னா வடிகட்டுறது கஷ்டமாக இருக்கும். சூடாக இருக்கும்போதே இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வெள்ளக்கரைசல் வந்து நல்லா சூடாக இருக்குது, அதனால் கையில் வச்சு மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கரண்டியில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சூடாக இருக்குது. கொஞ்சம் கரண்டியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டுக்கு வரும்போது கையில் 1 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிடலாம். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியதுங்க சட்டுன்னு. 1-10 நிமிஷத்தில் நம்ம வேலை முடிஞ்சிடும். நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் செஞ்சு வச்சிங்கனாலும் இது கிட்டத்தட்ட 1 வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்குமே கெடாமல் இருக்கும். நம்ம வெளியிலேயே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்போல்லாம் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்குறாங்களோ அல்லது நமக்கே ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போது இருக்குது அப்படின்ற போது நம்ம இதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். இப்போ கொஞ்சம் சூடு ஆறிடுச்சுங்க. கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்ததும் கை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இது கொஞ்சம் லேசான சூடு இருக்கும்போதே உருண்டை பிடிச்சிடணுங்க, இல்லைனா உருண்டை பிடிக்க வராது. அப்படி உருண்டை பிடிக்க வரல அப்படின்னா 1 ஸ்பூன் நெய் வந்து நீங்கள் சூடு பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், அழகாக உருண்டை பிடிக்க வந்துருச்சு. நல்லா சத்தான லட்டு வந்து ரெடி ஆயிருச்சு. ரொம்ப சத்தான ஒரு ஸ்நாக் ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
வேர்க்கடலை கேழ்வரகு மாவு ரெண்டுமே ரொம்ப ஹெல்த்தி. சர்க்கரை சேர்க்காமல் நம்ம வெள்ளத்தில் தான் செய்கிறோம், அதனால் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபியாக இருக்கும். இதே மாதிரி எல்லா லட்டும் நம்ம பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ற சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.